ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், டைரக்டரி ஆஃப் இண்டஸ்ட்ரியல்ஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் வந்து ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். அதனால் தாராளமாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன் பார்த்தா சென்னை, வேலூர், ஈரோடு இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. மொத்த வேகன்சி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா 63 வேகன்சி இருக்கிறதா சொல்கிறாங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதனால் அப்போ எண்டு வரைக்கும் பாருங்கள். சிம்பிள் மெத்தட் தான், ஈஸி அப்ளை பண்ணிடலாம். அதை நான் என்னென்னு எப்படின்னு சொல்கிறேன். அதனால் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 8th பாஸ் பண்ண அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கம்பல்சரி. அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்தெந்த ஊரில் இருந்தால், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, ஈரோடு, விருதுநகர், இதுமாரி தஞ்சாவூர், சேலம், எல்லா கடலூர் எல்லா இடத்துலையும் வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த 63 வேகன்சி உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்றதையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அப்படியே கேண்டிடேட்டுக்கு பார்த்தோன்னா மினிமம் ஏஜ் சொல்ல, மேக்ஸிமம் ஏஜ் 30க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 30 மேலே இருந்து அப்ளை பண்ண முடியாது. அதுவே எக்ஸ்சர்வீஸ்மேன்னா, எக்ஸ்சர்வீஸ்மேனில் ஓசி கேண்டிடேட்டுக்கு 48 சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு. அதிலே எக்ஸ்சர்வீஸ்மேனில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் 53 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேணால் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அதில் பிசி, எம்பிசி, எஸ்சி, இவங்க எஸ்சி எஸ்டிக்கெலாம் 100 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க 10th கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு. அது ஓகேவா? அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக காமன்னா ஒரு ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 30 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க, 30னு சொல்லியிருக்காங்க. அதே பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கெல்லாம் 32னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஏஜ் லிமிட் தான் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான். ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பேக்கேஜ்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கான மினிமம் சேலரியிலேருந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதாவது 17,000 15,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்கள் பிளேஸ்லேருந்து வேறு பிளேஸில் உங்களுக்கு கிடச்சுன்னா அது ஒரு சேலரி ஒரு பேக்கேஜ், அது மாதிரி உங்கள் பிளேஸ்லேயே கிடச்சுன்னா அது ஒரு பேக்கேஜ் அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணோடனே குறுக ஒரு 3 மந்த்தோ 4 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கான லெவல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சேலரி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் சேலரி பற்றி எந்த ஒரு கவலையும் போனாலும் ஒரு பெஸ்ட்டு சேலரியாக இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்னா சும்மாவா தாராளமாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். எப்படி ஜாயின் பண்ணுறது நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தா ரிட்டன் எக்ஸாம், சின்னதாக ஒரு பர்சனல் இன்டர்வியூ, இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ரிட்டன் பேசிக்கா சின்னதாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 8th குவாலிஃபிகேஷன் சொல்லும்போதே ஒன்று பேசிக்காக தான் இருக்கும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பேசிக் இன்டர்வியூ உங்களை பற்றி நீங்கள் எந்த ஊரில் என்னென்ன முடிச்சிருக்கீங்க அதை செக் பண்ணுறதுக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஈஸியாக இதில் செலக்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இங்கே முக்கியம். 31/10/2019 கடைசி டேட்டு. இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் தான் இதை அப்ளை பண்ண முடியும், அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க, குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட முக்கியமான விஷயம், இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் வேறு டவுட்னா அதில் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லிங்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணோன்னா ஒரு PDF டவுன்லோட் ஆகும், அதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மே. நீங்கள் அதை பிரிண்ட் போட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஃபில் பண்ணி உடனே அது கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்லாம் அது கூட வச்சு நீங்கள் உடனே போஸ்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது, இதை நீங்கள் தெரிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை யார் வேணால் ட்ரை பண்ணலாம், மேல் ஆர் ஃபீமேல் யார் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். இது பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.